வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் நகைச்சீட்டு போட்டு அதில் என்ன கிஃப்ட்ஸ் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறதும், அண்டு ஆடியோ ஆஃபர்ஸ், அதாவது August 18 வரைக்கும் இந்த ஆடியோ ஆஃபர்ஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நமக்கு சீட்டு முடிஞ்சு நம்ம நகை எடுக்கிறோன்னா நம்ம எடுக்கிற வேல்யூக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அதுவுமே எனக்கு வந்து கிடச்சிது. ப்ளஸ் நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் என்னோட சிட்டுக்கு, நான் வந்து 2 சிட்டு போட்டிருந்தேன். ஸோ 2 சிட்டுக்கும் என்னென்ன கிஃப்ட்ஸ் கிடச்சிது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலிமா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த டைமில் நமக்கு சீட்டு முடியுதுன்னா நமக்கு கூடுதலாக பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அண்டு 2 சிட்டில் நான் வாங்கின நகை பார்த்திங்கன்னா, ஒன்று நானக்குளா தாலி உருக்கல், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடா பேங்கல் வாங்கினேன். ஸோ அதுக்கான கிஃப்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் சோவரின் கோல்டு பாண்ட், பேங்க்கில் நம்ம கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன் என்ன, இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸும், அண்டு பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா வாங்கின நகைச்சீட்டுக்கான கிஃப்ட்ஸ் இது தான். அதாவது நம்ம சீட்டு போட்டதுக்கான கிஃப்ட்டு, ப்ளஸ் நம்ம ஜிபே, அதாவது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னா அதுக்கான கிஃப்ட்டு, அண்டு இந்த மந்த் ஆடி ஆச்சரியம்னால அந்த டைமில் நமக்கு சீட்டு முடிகிறப்ப அதுக்கான கிஃப்ட்ஸும் நமக்கு கிடச்சிது. ஸோ என்னென்ன கிஃப்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் 2 சீட்டு போட்டிருந்தேன்னு சொன்னேன், 7000 ரூபாய்க்கு 2 சீட்டு போட்டிருந்தேன். ஸோ அந்த 2த்துக்குமான கிஃப்ட்டும் ப்ளஸ் ஆடி கிஃப்ட்டு இது எல்லாமே இருக்குது. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நகைச்சீட்டு போட்டோம்ல, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து டபுள் சைடு ஹேண்டலோடு இருக்குது, கூடவே லிட்டுமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா சிட்டுக்காக கொடுத்த கிஃப்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குது, ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, லிட்டுமே வந்து இதுக்கு ஆப்டாக இருக்குது. இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ml அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ் இது வந்து 7000 ரூபா சிட்டுக்கு வாங்கினது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 7000 ரூபா சிட்டு போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் செட்டு இது வந்து வாங்கினேன். மொத்தமாக 3 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க 7000 ரூபா சிட்டுக்கு. ஒன்று வந்து நான் காமிச்சேன் இந்த டிஷ்ஷு, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் செட்டு, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டம் பேஸில் வந்து 3 பவுல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பவுல் வந்து நிறைய இருக்குன்றதுனால சரி இந்த ஆப்ஷன், ஏதாவது இந்த கிஃப்ட் வந்து இது வரைக்கும் வாங்கலை. ஸோ அதனால் இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு செட், அதாவது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 பீஸு. இதில் ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்பூனு, ப்ளஸ் இந்த மாதிரி பவுல், நம்ம ஒரு குழம்பு ஊற்றுற மாதிரியான பவுலு, அது வந்து 2 இருக்குது. ஸோ இந்த 2 பவுலு, அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளேயே இன்னொரு பீஸ் இருக்குது, அதாவது இந்த பிளேட் மாதிரி நம்ம காய் ஏதாவது வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ இது வந்து அந்த லஞ்சு செட்டு, இதுவுமே அந்த 7000 ரூபாய் கிஃப்ட்டுக்காக கிடச்சது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட்டு, நம்ம நகைச்சீட்டு போடுறதுக்கான கிஃப்ட்டு. அண்டு நம்ம போடுற அமௌண்ட்டை பொறுத்து கிஃப்ட்டு வந்து வேரி ஆகும். 7000 ரூபாய்க்கு இந்த இது, இன்னும் நம்ம அதிகமான அமௌண்ட் போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டுக்கு வந்து நான் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்ம எது பண்ணாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நீங்கள் எவ்வளோ 1000லேருந்து 25,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுறீங்க யூபிஐ ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டரும் அண்டு பீலர் இது தான் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் 10,000 அதுக்கெலாம் வேறு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி போகும்போது கேட்டால் அவங்க சொன்னாங்க 25,000 ருபீஸ் வரைக்குமே வந்து
ஜிபே நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட்டர் அண்ட் பீலர் இந்த செட் தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த 25,000 அபவ் போகும்போது தான் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. ஸோ அப் டு 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு சிட்டுக்கு வந்து கேஷ் பே பண்ண, ஸோ அதுக்கு கிடைக்கல. இன்னொரு சிட்க்கு தான் வந்து நான் யூபிஐ ட்ரான்சாக்ட் பண்ணேன், அதுக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிது. அடுத்தது வந்து ஆடி கிஃப்ட்டு, நான் அதாவது இந்த ஆடி மந்த் August 18 வரைக்கும் வந்து நமக்கு அந்த ஆஃபர் இருந்துச்சு, ஆடி ஆச்சரியம் ஆஃபரு. ஸோ அந்த டைமில் நம்ம நகைச்சீட்டு முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நகைச்சீட்டு போட்டு முடிஞ்சாலும் நமக்கு கிஃப்ட் இருக்குது, இல்லை டைரெக்டாக போய் நம்ம நகை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த ஆடி மந்தில் அப்படின்னாலும் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ரெண்டு சிட்டுக்கு வந்து எனக்கு ரெண்டு கிஃப்ட் கிடச்சிது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி பாத்திரம் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 24 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. பிளேட் வந்து 4 பிளேட் இருக்குது. ஸோ லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது நல்லா. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டீமர் இதுவும் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம எதாவது அது ஸ்டீம் பண்ணுறோம், இப்போ இடியாப்பம் அந்த மாதிரி பண்ணுறது, இல்லைன்னா நம்ம எதாவது வேக வைக்கிறோம் அப்படின்றப்ப, காய் எதாவது வேக வைக்கிறோம் இல்லை கொழுக்கட்டை பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறப்ப இதை நம்ம வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீம் பண்ணுறதும் சேர்த்து இதில் கிடைக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 4 இட்லி தட்டு இருக்குது இதில். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 6 குழி இருக்குது. ஸோ 6 இட்லி மாதிரி வருது. இது மாதிரி 4 பிளேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 24 இட்லி. அண்ட் இந்த பாத்திரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இது மாதிரி 1, 2, 3, 4 இது இருக்குது. அண்ட் இது வந்து பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. ட்வின் பேர்ட்ஸ் தான் வந்து இதோட கம்பெனி நேம். ஸோ எல்லாமே ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. எம்டி பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா இது வெயிட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு இது என்னென்னா இதில் வந்து தட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ துணி போட்டு ஊற்றுற மாதிரியான இட்லி பாத்திரம் தான் இது. அண்டு நமக்கு வந்து துணி போட்டு ஊற்றுறப்ப இட்லி இன்னுமே சாஃப்டாக வரும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். என்னோட ஆல்ரெடி இருந்த இட்லி குக்கர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணேன். இது இல்லாமல் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ஹேர் பாட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் எனக்கு இது யூஸ் ஆகுன்றதுனால நான் வந்து இந்த இட்லி பாத்திரம் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிட்டு வாங்கினதுக்கு வந்து அதாவது நகையாக நம்ம தங்கத்தில் வர வைக்கிற சிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் பேங்கிள் வாங்கியிருந்தேன், கடா பேங்கிள். ஸோ 2.5 crore வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு இது கிஃப்ட் வந்து கிடச்சிது. 1 lakh to 2 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் நாணக்குழா இதெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50,000 1 lakh இருக்கிற ரேஞ்சில் வந்து கிஃப்ட் வந்து கிடச்சிது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 liter குக்கர், இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பேஸில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து 5 liters கெப்பாசிட்டி. இந்த டூவும் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் பேர்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து இன்னொரு சிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குக்கர் வந்து வாங்கினேன். அண்டு ட்வின் பேர்ட்ஸு அலுமினியம் இது, ISI சர்டிஃபைடு இது தான் போட்டிருக்காங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 liter குக்கர் நல்லா பெருசாக வரும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 5 liters குக்கர் வச்சுருக்கேன், பட் அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. அண்டு இல்லை கவர் இல்லை பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவுட்ரு வந்து ஸ்டீல் இது மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து அலுமினியம் பேஸில் தான் வந்து இந்த குக்கரு. ஸோ அதில் வந்து விசில், வாரண்டி இந்த இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 5 liter குக்கரு. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டுக்கு நான் வாங்கினேன் ஆடி இதில். ஸோ நீங்களும் சிட்டு போடுறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆடி டைமில் போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் நமக்கு அக்ஷய திருதியை இல்லைனா நியூ இயர் தீபாவளி இந்த டைமில் போடுறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் சிட்டு போடுறப்ப இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக நமக்கு பெனிஃபிட்ஸ் வர மாதிரி டைமில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.